मुट्ठी भींच कर बोलिए बरात मदा की। டிசம்பர் 1ஆம் தேதி நடந்து முடிந்த ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் இதுவரை இல்லாத அரசியல் சூறாவளியை சந்தித்தது. சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலுக்கு இணையான முக்கியத்துவத்தை இந்த தேர்தலுக்கு பாஜக தந்தது. அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், ஸ்மிருதி இரானி, தேஜஸ்வி சூர்யா என பெரும் விவிஐபி பட்டாளம் களமிறங்கியது. கதிகலங்கி போனார் சந்திரசேகர ராவ். வார்டு வாரியான மாநகராட்சி தேர்தலுக்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன்? இதன் மூலம் பாஜக சாதிக்க விரும்புவது என்ன? எதை அடைவதற்காக இத்தனை உழைப்பு? பாஜகவின் பிரச்சார வியூகத்தின் மையப்புள்ளி எது? அத்தனை கேள்விகளையும் அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். லேச சாதகமா ஒரு பொறி பறந்தா போதும், உடனே பிடிச்சிருவாங்க. அதை வச்சு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவர்கள் திட்டமிடுவார். இந்த என்டையர் கேம் பிளானுடைய முதல் விக்டிமாக போறது யாருன்னா காங்கிரஸ். இந்து முஸ்லிம் முரண்களை அரசியலாக்குவதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகம். அப்படி வாய்ப்புள்ள எந்த ஒரு இடத்திலும் எப்போதும் பிஜேபி வளர்வதும். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியால ரொம்ப பரபரப்பா பேசப்படுகிற ரொம்ப டாபிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா அது ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த டெல்லியினுடைய எல்லையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம். இன்னொன்று, தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகர் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல். அது டிசம்பர் 1ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் இதுல இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலை பற்றி. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜ் தேர்தலாக நடந்து முடிந்திருக்கிறது. தேர்தல் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி நடந்திருக்கிறது. கவுண்டிங் வருகிற 4ஆம் தேதி நடக்க போகிறது. மொத்தம் பதிவான வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 42%. அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த வார்டு எவ்வளவு அப்படின்னா 150 வார்டு. ஹைதராபாத்னுடைய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,000. இதுல ஹைதராபாத் மாநகராட்சிக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை வேற வாக்காளர்கள் வேற, வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு 744,460. ஸோ அரௌண்டா 75 லாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹைதராபாத்னுடைய டிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் 52%, முஸ்லிம்ஸ் 44%. இதுலயே வந்து ஒரு 96-97% முடிஞ்சிருது. மீதி எல்லாரையும் சேர்த்து கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், மற்றது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3%, அதுதான் அங்க இருக்கக்கூடிய டிமோகிராஃபி. இதுல இந்த 150 தொகுதிகள்ல எந்தெந்த கட்சி எவ்வளவு போட்டியிடுகின்ற, எத்தனை வார்டுகள்ல போட்டியிடுறாங்க அப்படின்னா, அதுல தெலுங்கானாவை ஆளக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி TRS அது 150 இடங்களிலும் போட்டியிடுகிறது. பிஜேபி 150 இடங்களிலும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 150 இடங்களிலும் போட்டியிடுகிறது. ஒவைசி தலைமையிலான மஜ்லிஸ் பார்ட்டி 51 இடங்களில் போட்டியிடுகிறது. இதுல என்னன்னா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது ஒரு சாதாரண மாநகராட்சி தேர்தல் அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிஜேபி தலைமை அதை அவ்வாறு எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தடவை அந்த பிஜேபி தலைவர்கள் இந்த மாநகராட்சி தேர்தல் நோக்கி படையெடுத்ததை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாபெரும் தேர்தலுக்கு
பெரும் ஆயத்தம் செய்தது போல அது இருந்தது. பிரச்சாரத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, அதனுடைய கடைசி நாள் பிரச்சாரத்தின் போது அமித்ஷா களமிறங்கினார். அதுக்கு முன்னால யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அங்க வந்திருந்தார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அங்க தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரகாஷ் ஜவடேகர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிஜேபியினுடைய யுவ மோர்ச்சாவுடைய தலைவரும் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா அனல் கக்க பேசக்கூடியவர் என்று அறியப்படுகிறவருமான தேஜஸ்வி சூர்யா இதிலே பங்கெடுத்தார். ஆக ஒரு பெரிய பிஜேபி பட்டாலியனே அங்க வந்து இறங்கியது. இவர்கள் பண்ண அந்த பிரச்சாரத்துல இதுலயும் அது வெறும் வார்டுக்கு உண்டான ஒரு மாநகராட்சி தேர்தல்ங்கிற டைமென்ஷனே மறைந்து போயிற்று. அதைத்தான் ஒரு இடத்துல ஒவைசி ஒரு பொதுக்கூட்டத்துல கிண்டல் செய்கிறப்ப சொன்னார், என்னன்னா பிஜேபியில இருக்க எல்லா தலைவர்களும் வந்து விட்டார்கள், இன்னும் வராத ஒருத்தர் உண்டுன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கலாம், அவரை மட்டும் விட்டுட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு கிண்டல் செய்தார். ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பிரச்சாரம் அந்த களத்தை சூடேற்றினார்கள். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த ஒரு தேர்தல் சாதாரண வார்டுகளுக்கு உண்டான ஒரு மாநகராட்சி தேர்தல் இவ்வளவுதான், இந்த தேர்தலில் அப்படி என்ன முக்கியத்துவம்? அதுவும் அமித்ஷாவும் பிஜேபி லீடர்ஷிப்பும் ஒரு கால்குலேட் பண்ணாம ஒரு சாதாரண தேர்தலுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு பேர் களமிறங்குவார்களா? அப்படி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதனால் இந்த தேர்தலுக்கு இத்தனை முக்கியத்துவம்? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடகத்துக்கு பிறகு, தென்னிந்தியால கர்நாடகத்துக்கு பிறகு தங்கள் ஆட்சி அமையும் இரண்டாவது மாநிலமாக தெலுங்கானா இருக்கும் என்று பிஜேபியின் அகில இந்திய தலைமை மதிப்பீடு செய்திருக்கிறது. அதாவது விரைவில் ஒரு ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த தேர்தலிலோ அல்லது அதற்கடுத்த சட்டப்பேரவை தேர்தலிலோ தெலுங்கானாவை கைப்பற்றி விட முடியும், தெலுங்கானாவில் ஒரு பிஜேபி முதல்வரை அமர்த்தி விட முடியும் என்று பிஜேபி நம்பி இருக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால்தான் அது சின்ன தேர்தலோ பெரிய தேர்தலோ எந்த தேர்தலையும் விட்டுவிடக்கூடாது என்று கச்சை கட்டி கொண்டு களமிறங்கி இருக்கிறது பிஜேபி. சரி, இந்த அளவுக்கு கர்நாடகத்துக்கு அடுத்தபடியா இரண்டாவது ஒரு மாநிலமாக, தங்களுக்கு வாய்க்கக்கூடிய இரண்டாவது மாநிலமாக தெலுங்கானா இருக்கும் என்கிற முடிவுக்கு பிஜேபி எவ்வாறு வந்தது, அது எப்படி அடையாளம் கண்டது, தெலுங்கானால அதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டது, அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அண்மையில் அங்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது, சட்டப்பேரவை இடைத்தேர்தல். அந்த சட்டப்பேரவை தொகுதியின் பேரு டுபக் அப்படின்னு பேரு. அந்த தேர்தலில் ஆளுங்கட்சியை வீழ்த்தி பிஜேபியுடைய வேட்பாளர் ரகுநந்தன் ராவ் என்பவர் வெற்றி பெறுகிறார். இது ஹைதராபாத்ல ஒரு மிக பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது. சந்திரசேகர ராவ்னால நம்பவே முடியல, இப்படி ஒரு தோல்வியை நாம் அடைவோம் அப்படின்னு. இத்தனைக்கும் அங்க வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருந்தார். அவர் திடீர்னு இறந்து போயிடுறார். இறந்து போனதும் சந்திரசேகர ராவ் என்ன பண்ணுகிறார்னா, ஒரு அனுதாப ஓட்டை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போன எம்எல்ஏ உடைய மனைவியே அவர் நிற்க வைக்கிறார். அவங்க பேரு சுஜாதான்னு பேரு. அப்படியெல்லாம் நிறுத்தி வைத்தும் கூட அந்த அனுதாப அலைகளை எல்லாம் உடைத்து தூக்கி எறிந்து பிஜேபி அங்க சத்தம் இல்லாமல் வெற்றி பெறுகிறது. இது மிக முக்கியமான ஒரு சமிக்கையாகும். இது பல விஷயங்களை கோடிட்டு காட்டக்கூடியதாக இருந்தது. அதுல இன்னொரு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த டுபக்குன்னு நான் ஒரு தொகுதி சொன்னேன் இல்லையா, இடைத்தேர்தல் நடந்த தொகுதி,
அந்த இடைத்தேர்தல் நடந்த அந்த தொகுதிக்கு அடுத்த தொகுதி முதல்வர் சந்திரசேகர் ராவனுடைய கஜவெல் என்கிற தொகுதி. அந்த தொகுதிக்கு பக்கத்தில் இருக்க மற்றொரு தொகுதி எது அப்படின்னா தெலுங்கானாவுடைய நிதியமைச்சர் ஹரீஷ் ராவனுடைய சித்திப்பட் என்கிற தொகுதி. அந்த ஹரீஷ் ராவ் வந்து சந்திரசேகர் ராவுக்கு உறவினரும் கூட. ஆக முதல்வருடைய தொகுதிக்கும் நிதியமைச்சருடைய தொகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் இந்த இரண்டு பேரையுமே வீழ்த்தி விட்டு, ஆளுங்கட்சியை வீழ்த்தி விட்டு சத்தமே இல்லாமல் பிஜேபி வெற்றி பெற்றது. இது ஒரு புதிய பாடத்தை பிஜேபி தலைமைக்கு உணர்த்தியது. அதாவது பிஜேபி போன்ற ஒரு கட்சிக்கான தேவை தெலுங்கானாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தலையும் விட்டு வைக்காமல் ஒழுங்காக வேலை பார்த்தால் மிக விரைவில் தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம். அங்கு பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான தூரம் ரொம்ப தொலைவில் இல்லை. எதிர்காலத்தில் மிக விரைவில் பிஜேபி முதல்வரை தெலுங்கானாவில் அமர்த்திவிட முடியும் என்கிற படிப்பினையே இது தந்தது. சோ இந்த முடிவு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிம்டம் கிடைச்சதும் தான் இனிமேல் இந்த தெலுங்கானாவை விட்டு வைக்க கூடாது, கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்படின்னா இது மாநகராட்சி தேர்தல் வெறும் வார்டுகளுக்கான தேர்தல், அது ஹைதராபாத் சிட்டிக்கு மட்டுமே உண்டானது அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. இனி தெலுங்கானாவில் வருகிற ஒவ்வொரு தேர்தலையும் மிக முக்கியமாக நாம் கருத வேண்டும். தெலுங்கானாவில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் பிஜேபியுடைய செல்வாக்கை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்கு நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தது. ஏன்னா அங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சிம்டம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது, அதற்கான ஒரு பொறி அவர்களுக்கு தட்டுப்பட்டு விட்டது, அதாவது பிஜேபி தலைமைக்கு தட்டுப்பட்டு விட்டது. குறிப்பாக அமித்ஷாவுக்கும் ஜே பி நட்டாவுக்கும் அந்த அந்த செய்தி கிடைத்தது இந்த இந்த வெற்றியின் மூலமாக. சோ இதனால தான் அனல் பறக்க இவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். ஆல்ரெடி தெலுங்கானால எதிர்பாராத விதமாக பிஜேபி வளர்ந்து கொண்டுதான் வந்தது. இப்ப 2019 தேர்தல் லோக்சபா எலெக்ஷனை எடுத்துக்கிட்டா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வந்து அதிர்ச்சி அடையத்தக்க விதத்துல பிஜேபி 4 தொகுதிகளில் வென்றது. 4 தொகுதிகளில் வென்றதோடு மட்டுமல்ல அது பெற்ற பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19.5%, கிட்டத்தட்ட அரௌண்ட் 20%. அந்த வெற்றியில ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா நிஜாமாபாத் தொகுதியில முதல்வர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா போட்டியிடுகிறார். அந்த கவிதாவை பிஜேபியுடைய வேட்பாளர் அரவிந்த் தர்மபுரி வீழ்த்தினார், தோற்கடித்தார். இது யாருமே எதிர்பார்க்கல. முதல்வருடைய மகள் வந்து பிஜேபி கேண்டிடேட்ட தோத்து போவாங்க அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்ப எப்படி இடைத்தேர்தல பிஜேபி வெல்லும்னு அவர்கள் நினைக்கவே இல்லையோ அது போலவே அதுவும் எதிர்பாராத ஒரு பெரும் வெற்றி. ஆக அடுத்தடுத்து எதிர்பாராத வெற்றிகள் பிஜேபிக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அப்படின்னா இங்க பிஜேபி வெற்றி பெறுவதற்கான ஒரு பொட்டன்ஷியல் அங்கே இருக்கிறது, அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பிஜேபி தலைமை சரியாக புரிந்து கொண்டது. அதாவது பிஜேபியினுடைய விசேஷம், குறிப்பா அந்த தலைமையினுடைய விசேஷமே என்னன்னா லேச சாதகமா ஒரு பொறி பறந்தா போதும் உடனே பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதுக்கேத்தபடி பிளானு, அந்த பிளானு வந்து எப்படின்னா அந்த தேர்தலை சமாளிக்கிறதுக்காகவே இருக்காது, அதை வச்சு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவர்கள் திட்டமிடுவார்கள். இன்னைக்குலாம் அதை ஆரம்பிச்சு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நாம் என்ன செய்தாகணும், சாதிச்சாகணும், ஒரு என்டையர் ஒரு ஒரு பிளானிங்க வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி நடந்தது. ஸோ இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னால லோக்சபா தேர்தல், 2019 லோக்சபா தேர்தல் மிகப்பெரிய உற்சாகத்தை தந்தது. நம்மால் சவுத்துல கர்நாடகம் தாண்டியும்
கால் பதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை மக்களவை தேர்தல் 2019 தந்தது. அந்த நம்பிக்கையை டுபக்க இடைத்தேர்தல் உறுதி செய்தது. இத்தடிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2018 பேரவை தேர்தல் நடக்கிறது. அந்த பேரவை தேர்தலில் பிஜேபி வெறும் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ மட்டும் பெற்றது. அது பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 7%. ஆனால் 2019 மக்களவை தேர்தலில் அது பெற்ற வாக்குகள் 19.5%, பெற்ற எம்பிக்கள் 4. வெறும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மெகா ஜம்ப், இவ்வளவு பெரிய ஒரு வீச்சு. ஸோ இது அடுத்தடுத்து வெற்றி தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் சளைக்காமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது அது கொடுக்கக்கூடிய அந்த சட்டில் மெசேஜ், சூட்சுமமான செய்தி என்ன அப்படின்னா, பிஜேபி வெற்றி பெறுவதற்கும் எதிர்காலத்தில் தெலுங்கானாவில் ஆட்சி அமைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்கோப் இருக்கிறது என்ற அந்த செய்தியை அது கொடுத்தது. 2016 மாநகராட்சி தேர்தலில் எந்த கட்சி எவ்வளவு அடைந்தது அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இந்த 150 தொகுதிகளில் 99 சீட்டு ஜெயிச்சது. மஜ்லிஸ் 44 தொகுதிகள். இந்த மஜ்லிஸ் போட்டிடுறது ஃபுல்லாகவே பெரும்பாலும் அந்த ஓல்டு ஹைதராபாத் அந்த அந்த பகுதியில் தான் போட்டியிடும். ஏன்னா இந்த ஓல்டு ஹைதராபாடு சைடு ஃபுல்லாக முஸ்லீம்ஸ், அந்த நிசாம் காலத்துலேருந்து அங்கேயே இருந்து அப்படியே வாழ்ந்து வர்றவங்க. ஸோ அது ஃபுல்லாக முஸ்லீம் டாமினன்ட்டு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் தான் மஜ்லிஸ் பார்ட்டி போட்டியிடும். அது வந்து 44 தொகுதிகளை வென்றிருந்தது. பிஜேபி 4 வார்டுகளை வென்றிருந்தது. காங்கிரஸ் 2 வார்டுகளில் வெற்றி பெற்றிருந்தது. இதுல காங்கிரசுடைய தேய்வு எத்தகைய தேய்வுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணி ஆகணும். 2016 முன்னால 2009 மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அந்த 2009 மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் நம்பர் 1 பார்ட்டியாக வந்திருந்தது. 52 தொகுதி ஜெயிச்சது. 52 தொகுதி வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2016 வெறும் 2 தொகுதிக்கு போனது. பிஜேபி 2009 4 வார்டுல ஜெயிச்சிருந்தது. 2016 4 வார்டு ஜெயிச்சிருந்தது. இப்போ மிக பெரிய அளவில் மாபெரும் போட்டியாளராக தன்னை அது மாற்றிக்கொண்டு களமிறங்கி இருக்கிறது. இப்போ இதில் இதை பொறுத்தளவில் என்னன்னா, இப்போ பிஜேபியை பொறுத்தளவு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிஜேபி வெறும் 20 வார்டுகளில் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிஜேபிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்க 4-4 தான். 2009 4 வார்டு ஜெயிச்சாங்க. 2016 4 வார்டு. இப்போ 20 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா 5 times அதிகமாக ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது 500% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலுமே பிஜேபிக்கு நஷ்டம் இருக்க போவதில்லை. சோ பிஜேபி தன்னைத்தானே சுயமதிப்பீடு செய்வதற்கும், தன்னை அளந்து கொள்வதற்கும், தன் வளர்ச்சியின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த வளர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த குரோத் ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பல்ஸ் பார்க்கறதுக்கு இந்த தேர்தல் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த தேர்தலை வச்சு மற்ற தேர்தல்கள் பற்றி அவர்கள் மிக தெளிவாக முடிவெடுக்க முடியும். இன்னொன்னு, இந்த தேர்தலில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது என்ன அப்படின்னா, சந்திரசேகர் ராவ் மேல இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான அதிருப்தி. அக்டோபர் 13-14, அதாவது 13 நைட்ல ஆரம்பிச்சு 14 காலை வரைக்கும் ஒரு பெரிய மழை அங்கே கொட்டி தீர்த்தது. ஒரு 24 மணி நேரத்தில் 29.8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. அந்த விடாத மழையில அந்த ஒரு நாள்ல மட்டும் தாங்க முடியாத அந்த மழையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 33 பேர். கிட்டத்தட்ட உத்தேசமாக 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் நாசமடைந்தன. அப்பதான் மக்கள் டோட்டலா ரியலைஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா,
ஹைதராபாத் மாநகராட்சிக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு மோசமாக இருக்கு. ஒரு சரியான ட்ரைனேஜ் கூட உருப்படியாக அது பழுது பார்க்கப்படவில்லை, எதுவுமே சரிவர செய்யப்படவில்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய ரெயின் அங்க அண்மை காலத்துல பெய்தது கிடையாது, அதனால அதை ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு மக்களுக்கு இல்லாமலே இருந்தது. அதனால் ஏற்பட்ட கோபம், எரிச்சல் இதெல்லாம் வேற அங்க இருக்கக்கூடிய ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி மீது இருக்கிறது. ஆளும் முதல்வரான சந்திரசேகர ராவ் மீது அவ்வளவு கடுமையான கோபம் இருக்கிறது. நியாயமா பார்த்தா இந்த மாநகராட்சி தேர்தல 2021 தான் நடந்திருக்கணும். என்ன காரணத்தினாலோ சந்திரசேகர ராவ் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் முன்னதாகவே இந்த தேர்தலை அவர் நடத்துகிறார். இன்னொன்று, இந்த ஹைதராபாத்ல ஒரு இன்னொரு கூடுதல் முக்கியத்துவம் ஒன்று இருக்கு. இந்த பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் அது ஒரு காரணம். என்னன்னா, இந்த ஹைதராபாத் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள, இந்த மாநகராட்சி எல்லைக்குள்ள 4 லோக்சபா தொகுதிகள் வருகின்றன. சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 சட்டப்பேரவை தொகுதிகள் இந்த வரம்புக்குள்ள வருகின்றன. சோ இந்த ஒரு சிட்டியை மட்டும் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணால் இத்தனை மக்களவை தொகுதி, இத்தனை 24 சட்டப்பேரவை தொகுதிகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல முஸ்லிம்கள் டோட்டலா 100% முஸ்லீம் இருக்கக்கூடிய வார்டு அதெல்லாம் இருக்கு, தொகுதிகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 80% முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள், 70% முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிலாம் இருக்கு. பட் அந்த தொகுதிகளில் பிஜேபி வெல்லுவது கடினம் அப்படின்னாலும் கூட, அதெல்லாம் போக எதிர்காலத்தில் இந்த ஒரு சிட்டிக்குள்ள மட்டும் எத்தனை தொகுதியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுவதற்கு இந்த தேர்தல் கை கொடுக்கும். இதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு எதிர்கால ஒரு திட்டமிடலுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும். அதுவும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹைதராபாத்னுடைய மொத்த மக்கள் தொகை வந்து 1.4 கோடி. மொத்த தெலுங்கானாவுடைய மக்கள் தொகை 3.5 கோடி தான். ஸோ ஒரு உத்தேச மதிப்பீடாக சொன்னால் மொத்த மாநிலத்தின் மக்கள் தொகையில் 1/3 இந்த ஒரு சிட்டிக்குள்ள தான் இருக்காங்க, இந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுல வெற்றிகரமா பிஜேபி இயங்கினால் ஒரு பெருமளவு ஓட்டை வந்து போலரைஸ் பண்ணிட முடியும். இப்ப பிஜேபியுடைய டோட்டல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களின் வாக்குகளை போலரைஸ் பண்றது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம், மஜ்லிஸ் பார்ட்டிக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கும் இடையில ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு ஒத்துழைப்பு இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டிக்கு இடையில ஒரு சிமிலாரிட்டி ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியில அவர் சந்திரசேகர ராவ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா, அந்த கட்சியில அடுத்த ஒரு செயல் தலை எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்டா யார் இருக்காருன்னா, அவருடைய மகனான ராமாராவ். அதே போல அவருடைய மகள் கவிதா, அவங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அவருடைய உறவினரான ஹரிஷ் ராவ், அவர் வந்து நிதியமைச்சராக இருக்க, மொத்த குடும்பம் அதை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மஜ்லிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மஜ்லிஸ் பாட்டில் அசாதுதீன் ஒவைசி அவர் தலைவர், அவருடைய பிரதர் அக்பருதீன் ஒவைசி அவர் சட்டப்பேரவையில மஜ்லிஸ் பார்ட்டியோட தலைவராக இருக்கார். அப்புறம் இன்னொரு தம்பி இருக்கார், அவர் வந்து அந்த மஜ்லிஸ் பார்ட்டியினுடைய புல்லட்டினுக்கு எடிட்டராக இருக்கிறார். ஸோ மொத்த குடும்பம் தான் அங்க வந்து அந்த மஜ்லிஸ் பார்ட்டியை ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா மஜ்லிஸ் பார்ட்டியை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு நீங்க சொல்லிடலாம். ஸோ இந்த பக்கம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, அது இன்னொரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. மஜ்லிஸ் பார்ட்டி, அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இப்போ இந்த ரெண்டையும் வைத்து போலரைசேஷன், அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கக்கூடிய குடும்ப அரசியல், இந்த ரெண்டையும் மையப்படுத்தி ஒரு பிரச்சாரம் ஹைதராபாத்ல மேற்கொள்ளப்பட்டது. அதுதான் அவரை அமித்ஷா தன்னுடைய பிரச்சாரத்தின் போது அந்த ரேலியில அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான மெசேஜ், நிசாம் கலாச்சாரத்திலிருந்து ஹைதராபாத்தை நாங்கள் விடுவிப்போம், குடும்ப அரசியலில் இருந்து ஜனநாயகத்துக்கு ஹைதராபாத்தை பாஜக அழைத்து செல்லும். இதுதான் அவர் வச்ச மெசேஜ்.
சோ ஒரே நேரத்துல குடும்ப அரசியல், அது ரெண்டு பாட்டுலயும் சிமிலரா இருக்கு, ஒரே விதமா இருக்கு. இன்னொன்னு இந்த நிசாம் கலாச்சாரம் அப்படின்னா அது முஸ்லிம் டாமினன்ஸ். அதுல இருந்து இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் ஹிந்துஸ வந்து போலரைஸ் பண்றாங்க. இப்ப அங்க என்ன இந்த ரெண்டு பார்ட்டிக்கு இடையில அப்படின்னா, முஸ்லிம்ஸ ஒவைசி கன்சால்டேட் பண்ணிடுவாரு, மீதி இருக்கிறவங்கள சந்திரசேகர் ராவ் கன்சால்டேட் பண்ணுவார். இதுல காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முஸ்லிம்ஸ் பல இடங்களில் களம் இருக்கு, கொஞ்சம் முஸ்லிம்ஸ் ஓட்டையும் அவர்கள் பெறுவார்கள், கொஞ்சம் இந்துஸ் ஓட்டையும் பெறுவாங்க. இப்ப இதுக்கு இடையில பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, முஸ்லிம்ஸுக்குள்ள அது பெருமளவில் ஊடுருவ முடியாது, அது கொஞ்சம் கடினம். ஆனால் ஹிந்துஸை டோட்டலா கன்சால்டேட் பண்ணலாம்ல. இப்ப ஹிந்துஸை டோட்டலா கன்சால்டேட் பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, நேற்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து நம்பர் டூ பார்ட்டியா இருந்தது, அதாவது டிஆர்எஸ் அந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு ஒரு எதிரான ஒரு கட்சியாக, அதன் போட்டியாளராக இருந்தது காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத பிஜேபியோட எஃபர்ட். சோ காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு மாற்று எது அப்படின்னா பிஜேபி தான் சொல்லி ஆகணும், காங்கிரஸ் யாரும் சொல்ல முடியாது. தெலுங்கானாவுக்கு மாற்று பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அடைந்து விட்டால், எதிர்காலத்தில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்து விடலாம், முதல்வர் நாற்காலே பிஜேபி அமர்ந்து விடலாம், நிச்சயமா ஆட்சியை கைப்பற்றி விடலாம். இப்ப அவங்களுடைய கேம் பிளானே என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் சட்டப்பேரவை தேர்தலில் அட்லீஸ்ட் எதிர்கட்சியா போய் உட்கார்ந்துடணும், அதற்கு அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி ஆக வேண்டும், அந்த முதல்வர் நாற்காலில் ஒரு பிஜேபி கேண்டிடேட் அந்த முதல்வர் நாற்காலில் உட்காரும். சோ இந்த என்டையர் கேம் பிளானுடைய முதல் விக்டிமாக போறது யாருன்னா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இடத்த பிஜேபி பிடிச்சாங்க, அதை பிடிச்சிட்டா தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு மாற்று பிஜேபி என்பதாகும். அது மட்டும் வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை நேரடியா நேருக்கு நேரா எதிர்கொண்டு அவர்களால ஃபேஸ் பண்ண முடியும். எப்படி இப்படி ஒடிசாலையோ இப்ப வெஸ்ட் பெங்கால என்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க, அதை காட்டிலும் தீவிரமாக இங்க தெலுங்கானாவில் அவர்கள் வளர முடியும். இதுதான் அவங்களுடைய ஒரு கேம் பிளான் சீக்ரெட்டே இதுதான். இந்த டைரக்ஷன்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த 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 பிரச்சாரத்துடைய ஸ்ட்ராட்டஜி, என்டையர் ஸ்ட்ராட்டஜி போலரைசேஷன் ஆஃப் ஹிந்து ஓட் பேங்க், ஹிந்து ஓட்ஸ் போலரைஸ் பண்றது, ஒன்று சேர்ப்பது. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் சந்திரசேகர் ராவ் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து ஒவைசியோடு கைகோர்த்து கொண்டு ஒரு ப்ரோ முஸ்லிம் பார்ட்டி போல தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை மாற்றிவிட்டார், அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, இந்துக்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் ஆனால் முஸ்லிம்களுக்கு பயன்படுகிறார். இதுதான் இதுக்கிடையில இந்த போலரைசேஷனை மையமா வச்சு ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின தேஜஸ்வி சூர்யா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, கவனிக்கத்தக்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க எங்களுடைய கண்ட்ரோலுக்கு இந்த ஹைதராபாத் மாநகராட்சி வந்தால், நாங்கள் ஹைதராபாத் என்கிற பெயரை மாற்றி பாக்ய நகர் என்கிற பெயருக்கு கொண்டு வருவோம். அதுதான் ஒரு காலத்து பெயர், அது வந்து பாக்ய நகர் அப்படின்னு நாங்கள் பெயர் சூட்டுவோம். Our sankalp is to not let you make Hyderabad Istanbul. We will make Hyderabad Bhagya Nagar. That is our sankalp. ஏன்னா ஹைதராபாத் அப்படிங்கிற பேரு அங்க முஸ்லிம்ஸ் டாமினன்ஸ் ஏற்பட்டு அது நிசாமுடைய ஆட்சிக்கு கீழே வந்த அந்த காரணத்தினால ஹைதராபாத் என்கிற பெயர் அந்த இஸ்லாமிய ஆட்சி காலத்துல சூட்டப்பட்ட ஒரு பெயர், அதை ரீப்ளேஸ் பண்ணி அதோட ஒரிஜினல் பெயருக்கு நாங்க கொண்டு போவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக வெற்றி வாய்ப்புள்ள மாநிலமாக தெலுங்கானா இருக்கிறது, அதனால இவங்க பிஜேபி எல்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. முஸ்லிம்ஸ் பெருவாரியாக இருக்கிற நகரம் என்பதால் ஹிந்து முஸ்லிம் முரண்களை அரசியலாக்குவதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகம். அப்படி வாய்ப்புள்ள எந்த ஒரு இடத்திலும் எப்போதும் பிஜேபி வளர்வதும் அதற்கான சாத்தியங்களும் மிக அதிகம் உண்டு.
அத்தகைய சாத்தியங்களை பிஜேபி எப்போதுமே மிஸ் பண்ணாது. அது ஒரு காரணம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பவே திட்டமிட்டால் அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி ஆவரலாம், அதற்கு அடுத்த தேர்தலில் அட்லீஸ்ட் திட்டவட்டமாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஐடியா. இந்த இடத்துல இதை இப்போ நம்ம இந்த நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு விஷயத்த நான் இங்கே கோட் பண்ண விரும்புகிறேன். 2017 புவனேஸ்வரில் பிஜேபியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடந்தது, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ 2017 போது அகில இந்திய தலைவராக, பிஜேபி அகில இந்திய தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் அங்கு உரை நிகழ்த்தினார். அப்போ அமித்ஷா சொன்னார் ஒரு முக்கியமான விஷயம், பிஜேபி இன்னமும் சிகரத்தை அடைந்து விடவில்லை, எப்போது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் பிஜேபி முதல்வர்கள் அமர்கிறார்களோ, என்றைக்கு எல்லா நிலையிலும் பிஜேபி உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அன்றைக்குத்தான் பிஜேபி அதன் உச்சத்தை தொட்டது என்று பொருள், அன்றைக்குத்தான் அது சிகரத்துக்கு சென்று சேர்ந்தது என்று பொருள், அதுவரை நமக்கு ஓய்வே கிடையாது. இது வந்து அமித்ஷா சொன்ன வார்த்தை. சோ எல்லா நிலையிலும் பிஜேபியினர் இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் பஞ்சாயத்தில் ஆரம்பித்து பார்லிமெண்ட் வரைக்கும் ஒரு பிஜேபி மயமாக இருக்க வேண்டும். ஒரு பேன் இண்டியா பார்ட்டினா திரும்பின இடமெல்லாம் அந்த கட்சியுடைய பிரசன்ஸ் இருக்கணும். ஒரு காலத்தில் எப்படி காங்கிரஸ் இருந்ததோ அது மாதிரி. அதுதான் அவர் தன்னுடைய அறைகூவலாக 2017 நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் வச்சு புவனேஸ்வரில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் சொன்னது. அதை நோக்கி பிஜேபி அன்றைக்கிலிருந்து இப்போது வரைக்கும் தீவிரமாக நடைபோட்டு வருகிறது. அதுல தெலுங்கானா விஷயத்துல இன்னும் தீவிரமாக அது வீறு கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. 4ஆம் தேதி கவுண்டிங் ரிசல்ட்டை வாட்ச் பண்ணுவோம். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தாப்புல பிஜேபி எந்த அடைவை நோக்கி சென்றிருக்கிறது, அதனுடைய எதிர்கால திட்டம் என்ன விதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கூடுதலான விஷயங்களோடு நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.